السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا ومولانا محمد رسول الله صلى الله عليه وسلم عنا خيرا بما هو أهله اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذنة عرشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذنة عرشه سبحان الله وبحمده مداد كلماته يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد صلي سلم على النبي المجيد وارض عن سبته الحسين الشهيد أحمد الله نور قلب خفيف مده الحسين يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي ربي صل على النبي وسلم ربي صل على النبي وسلم والآل محمد إمام الحسين كل مجد وسودد غارق فيه كالكريك موسع عزة للحسين يا ربنا يا ربنا اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا ربي صل على النبي محمد الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا مرشدي يا رسول الله خذ بأيدينا صلى الله عليه وسلم الحمد لله على كل حال
نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض وقال النبي صلى الله عليه وسلم يقوم الفقراء امتي يوم القيامه وجوههم كالقمر وشعورهم منسوجه بالدر والياقوت وبايديهم اقداهم من نور ويجلسون على منابرهم من نور والناس في الحساب وينظرون أهل الجنة إليهم فيقولون أهؤلاء من الملائكة فيقولون لا وتنظر إليهم الملائكة فيقولون أهؤلاء من الأنبياء فيقولون لا بل نحن من أمة محمد صلى الله عليه وسلم فيقولون بأي الأعمال رزقهم الله تعالى هذه الدرجة فيقولون لم تكن أعمالنا كثير ولا نسم الدهر ولم تكن الليل بل كنا نحافظ على الصلاة الخمس مع الجماعة وإذا سمعنا اسم رسول الله صلى الله عليه وسلم فاضت عيوننا بالدمع وكنا ندعو من القلب الخاشع ونشكر لله على الفقر الذي أصبنا أو كما قال கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகத்துவமிக்க மகா மஃபிரத் என்னும் கருணையால் நமக்கு இம்மையிலே நல்லொழுக்கங்களையும் பேணுதல்களையும் மற்றவர்களை மதித்து வாழுகின்ற மகத்துவமிக்கவர்களாகவும் அஃவும் ஆஃபியத்தையும் பெற்று அருள் கொடைகள் நியமத்துக்களை அனுபவித்து நன்றி செய்யக்கூடியவர்களாகவும் உலக மக்கள் முழுவதற்கும் நல்லதையே செய்து நல்லதையே நாடி நல்ல அடிப்படையிலே நாம் வாழ்ந்து வீழும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இது அன்னில் நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பேரம் பேத்தி உலக மக்கள் சகிதங்கள் அனைவர்களும் ஒன்றுபட்டு ஒன்று வாழக்கூடிய ஒற்றுமையோடு இருக்கக்கூடியவர்களாகவும் குறிப்பாக இந்தியாவில் ஜாதி மத பேதகமின்றி அனைத்து மக்களும் ஒருதாய் மக்கள் என்ற அடிப்படையிலே தோல் கொடுத்து வாழ்வதற்குண்டான வழி வாகைகளையும் வெற்றிகளையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களையும் எங்கள் உள்ளத்தில் எழுகின்ற ஜந்துக்களுடைய கீழ்த்தனமான கெட்ட எண்ணங்களையும் பிறருக்கு தொல்லைகள் தொந்தரவுகள் கொடுக்க வேண்டும் என்ற ஷைத்தானின் தீய குணங்களையும் எங்களுடைய உள்ளங்களில் நச்சு பொருள்கள் கலந்திடாமல் தூய்மை பெற்று வாழ்ந்திட நேரான நேர்வழியை எங்களுக்கும் எங்களுடன் பரவாதவர்களுக்கும் முழு உலக சமுதாய மக்களுக்கும் நல்கி ஹிதாயத்தின் அடிப்படையின் கீழ் அவர்களுக்கு யா அல்லாஹ் நல்ல விளக்க சக்திகளை கொடுத்து ஒருவருக்கொருவர் பரஸ்பரமுடையவர்களாக ஈபு இறக்கமுடையவர்களாக உதவக்கூடியவர்களாக கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக மனிதன் என்றால் மனித உயிரை மதிக்கும் ஆற்றல் உடையவனாக எல்லா சமுதாய மக்களையும் நீ ஆக்கி வைப்பாயாக.
குறிப்பாக இந்திய மண்ணில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் அச்சமற்று எல்லா நல வளங்களையும் பெற்று நிம்மதியான முறையில் அவர்கள் உள் உயிர் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்திற்கு தேவையான அத்தனையும் எளிதான முறையில் நீ கிடைக்கச் செய்து நல்லதொரு ஆட்சியாளர்களை ஈவு இரக்கம் கண்ணியம் மக்களே கெதி என்றிருக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை யாரா இந்தியாவில் நிரந்தரமாக நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த மண்ணை சிறப்பிற்குரியதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த மண்ணில் வாழக்கூடிய எவரானாலும் அவருக்கு ஈவு இரக்கம் கொடுத்தல் விட்டு கொடுத்தல் ஒருவருக்கொருவர் பேருபகாரம் செய்தல் என்ற தத்துவத்தின் அடிப்படையின் கீழ் அவருடைய உள்ளங்களில் யாரா மாசும் மறுவற்று மங்காத ஈமானியினை கொடுத்தருள்வாயாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அதிகமான நல்லொழுக்கங்களை பற்றித்தான் சொல்லித்தருகின்றார். நாம் பரஸ்பரத்தோடு வாழ்வதற்குண்டான வழிவகைகள் வழிமுறைகளைத்தான் சொல்லித்தருகின்றான். அதிலே இப்போல இருக்கு வந்த எல்லா ஒட்டுமொத்த நபிமார்களும் அன்பு அறம் பரஸ்பரம் ஒற்றுமை ஒருவருக்கொருது ஒருவர் விட்டு கொடுத்து வாழுதல் என்ற நற்குணங்களை கற்றுக் கொடுக்கும்படிதான் 124,000 தீர்க்க தரிசிகளுக்கும் வலிமார்களுக்கும் எல்லா நல் உள்ளம் படைத்த ஜாதி இன மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். இதை இன்றைக்கு நாம் ஏன் புரிந்து வாழ்வதில்லை வாழ முடிவதில்லை? இரண்டு காரணங்கள். அதிலே ஒன்று, நமது உள்ளத்தில் நஃப்ஸில் அதிகமான பேரீச்சை மனோ இச்சை. நாம் மாத்திரம் வாழ்ந்தால் போதும், நாம் எல்லா நலனும் வளனும் வளமும் பெற்று வாழ்ந்தால் போதும் என்ற படாதுடி அகம்பாவ ஈன இரக்கமற்ற அரக்க குணம். மற்றொன்று, நாம் நல்லுபதேசங்கள் கேட்பதை வெறுத்து மறுத்து தன் உள்ளத்திற்கு ஏற்படுகின்ற கருத்துக்களையெல்லாம் மாசுடைய நிலைகளிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாராபட்ச நிலைகள் நம்முடைய உள்ளத்திலே நிறைந்திருக்கின்றது. அதனால் தேங்கி கிடக்கும் நீர்களில் பசுமையான பார்ப்பதற்கு பச்சை பசீர் என்று சொல்லக்கூடிய அழகான ரீங்காரமிடக்கூடிய பாசிகள் படர்ந்திருக்கலாம் இருப்பதை நாம் பார்ப்போம். அந்த பாசிகள் பார்ப்பதற்கு வேண்டால் அழகாக இருக்குமே தவிர அந்த பாசியின் மூலமாக அந்த பசுமையின் மூலமாக மக்களுக்கு ஏதாவது அல்லது மிருகங்களுக்கு ஜந்துகளுக்கு வாழ்வாதாரத்திற்குண்டான வழிவாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. அந்த பசுமையின் நோக்கம் மக்கள் பிளங்க விடுவதிலிருந்து அதை தடுக்க வேண்டும். அதனால் தேவையில்லாத பொருளை தனக்குள் விளைய வைத்து மக்களை அதிலே அண்ட விடாமல் தடுப்பது தான் அந்த ஏமாற்றும் பசுமையின் தனம். இதுபோன்று மனிதனுடைய உள்ளங்கள் மாசு மறுவுடையதாக தூசிபடியக்கூடியதாக ஆகிவிட்ட காரணத்தால் அடுத்த மனிதனை பார்த்தால் இவன் தன்னோடு நெருங்க விடாமல் தனக்குத்தான் அரக்க குணம் கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உதாரணமாக இவ்வுலகில் இரண்டு நபர்களை நாம் தவிர்க்கலாம். அவர்கள் சொல்லி சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்வதை மறுத்தால் நாம் அவர்களை வெறுக்கலாம். அதிலே ஒன்று மோசமான ஏமாற்றும் தன்மையுடைய கெட்ட குணமுடையவர்கள். இரண்டாவது வாழ்விலை குடித்து குடியே கெதி என்று சொல்லக்கூடிய குடிகாரர்கள். இந்த இரண்டு பேர்களிடத்தில் உலகத்தில் உள்ள எல்லா தவறுகளும் மிளிர்வதற்கு ஒரு காரணமாக இருப்பதால் இவர்களை நாம் தவிழலாம், தவிழ்ந்து வாழ வேண்டும். அப்படி இல்லையானால் நம்மை அது மாசுபடுத்திவிடும். அதே போன்று தான் இவ்வுலகம் நல்லோர்களை வளர்க்கின்றது. நல்லோர்கள் பாசிபடிந்து விட்டார்களே தவிர இவ்வுலகம் மக்களை யாரும் கெடுக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹுலிக்கலக்கும் மாஃபில் அரலி ஜமீஆ,
உலகத்தில் உண்டான சகல கோடி படைப்பையும் மண்ணிலும் விண்ணிலும் காற்றிலும் நீரிலும் அத்தனை படைப்பும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டது. அது தேவை உடையதாக இருந்தாலும், நாம் வெறுக்கும் தன்மையுடையதாக இருந்தாலும், அல்லது அந்த பொருள்கள் அறவே நாம் பார்ப்பதற்கு அருவறுப்புடையதானாலும் மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. அது மனிதனுடைய குணாதீசங்களை அறிந்து அந்த வஸ்துக்களை எல்லாம் மனிதர்களை புழங்க வைப்பதற்காக வேண்டி ஆக்கியிருக்கின்றான். ஆனால் இந்த மனிதர்களாகிய நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தால் நமக்கு பிரயோஜனம் தரும் பொருள் நல்லது, பிரயோஜனம் தராதது கெட்டது என்று நாம் ஒதுக்கியவர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக ஒன்றை எடுத்துக்கொள்வோமே ஆனால், ஜந்துக்கள். நாம் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை எந்த ஜந்துக்களுக்கும் பெரும்பாலும் இடையூறு தருவதில்லை. ஜந்துக்கள் இருந்தால் நாம் முடிந்தளவு உயிரோடு காடுகளிலேயும் அங்குமிங்கும் விட்டு விடுவோம். அதே வேறு ஒரு நாட்டில் ஜந்துக்களை எடுத்து அதை புசிக்குகின்ற உணவாக ஆக்கி கொண்டிருக்கின்ற நிலை. உதாரணமாக ஜந்துக்கள் என்று சொன்னால் தேள், பாம்பு, பூரா, பாம்பராணி, இன்னும் பாம்பு வகைகள், பச்சி வகைகள், பல்லி வகைகள், இதெல்லாம் எடுத்துக்கொள்வோமேயானால் நமக்கு அது அருவறுக்கத்தக்க நிலையிலே பார்த்து பயந்து அல்லது உயிர் வாழ விட வேண்டும் என்ற நிலைகளிலே தூக்கி நாம் வனாந்திரங்களிலே விட்டு விடுகின்றோம். அதே எகெயின்ஸாக காட்டிலிருந்து பிடித்து அதை விற்பனையாக்கி புசிக்கக்கூடியவர்களும் ஒரு சில நாட்டினர் இருக்கின்றாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னானே, கொலிக்கலக்குமாஃபில் அல்லாஹ் ஜமீஆ, உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு தாண்டா, நமக்கே மாத்திரமல்ல உலகத்தில் ஒரு சாராரும் அதை விரும்புவாங்க. பள்ளி, பாச்சான், ரகமம்பூச்சி, நெட்வாக்கலி, தேள், பாம்பு, இதெல்லாம் வந்து ஒரு சாரார் விரும்புவாங்க, சாப்பிடவும் செய்கிறாங்க, இதை துணிந்து கையிலும் எடுப்பாங்க. ஆனால் நாம் அதற்கு அஞ்சியவர்களாக அதை கண்டா சில பயந்தோழிகள் அடிச்சிடுறாங்க. தைரியமுடையவர்கள் அதை எடுத்து வனாந்தரத்தின் பக்கம் நம்மை போன்று வாழக்கூடிய பிராணி என்று அதை விட்டுருவாங்க பெரும்பாலும். இதுபோன்றுதான் மனிதனுடைய உள்ளங்களிலும் ஜந்தும் இருக்குது, நல்லதும் இருக்குது, தீயதும் இருக்கு. மனிதனுடைய உள்ளங்களில் ஜந்துக்களை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது? தனக்கு நிகர் யாரும் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை ஊழ உள்ளங்களும் ஜந்துக்களுக்கு ஒப்பானது. இதன் அடிப்படையிலே தான் ஈவு இரக்கம் இருக்கணும். ஒரு மனிதன் ஒன்று செய்கிறான்டா, அந்த மனிதனை நன்றி உள்ளவனாக நினைக்கணும். அந்த நன்றியை மறந்து அந்த மனிதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதால் இந்த ஜந்துடைய குணங்கள் அவனிடத்தில் அதிகமாகிறது. எனவே மனிதர்கள் மனிதராக புரிந்து வாழ்வதற்கு தன் தவறை களைந்து கொள்வதற்கு நான்கு நிலைகள் இருக்கு. ஒன்று, நித்தமும் நீதியை கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது, தவறுகளின் பக்கம் தான் செல்லவே கூடாது. மூன்றாவது, வாயில் உண்மையை தவிர ஏதும் பேசக்கூடாது. நாலாவது, அல்லாஹ் ரசூல் நம்மை படைத்தவனை தவிர யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. கட்டுப்படுதல் என்பது பொதுவாக உள்ளது. அந்த கட்டுப்படுதல்களில் தீயதின் பக்கம் அவர்கள் தூண்டக்கூடிய நிலைகளிலே அவர்களுக்கு நாம் கட்டுப்படக்கூடாது. நல்ல விஷயங்களில் நாம் கட்டுப்படலாம். எனவேதான் அபுல் லைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் மகான் சொல்கிறாங்க, ஃபுக்கரா ஃபுக்கரா என்று சொன்னால் இவ்வுலகில் தேவையற்று அல்லாஹ் ரசூலை அடையக்கூடிய அடைந்திட்ட நல்லவர்கள், அவர்களுக்கு ஹம்ச கராம ஐந்து விஷயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். எளிதாகா, அதிலே ஒன்று சவாபு அமலுகும், இவர்களுடைய ஃபுக்கராக்கள் செய்கின்ற சவாபுடைய அமல்கள் இருக்க, மின் சமா சவாபில் அமலில் அக்னியா, வசதி உடையவர்கள்
இவ்வுலகத்தில் நல்லது புள்ளதுகளை அனுபவித்து கொண்டு செய்யக்கூடிய அமல் செய்யக்கூடியவர்களின் நன்மைகளில் உபரியாக அந்த ஃபுக்கராக்களுக்கு கிடைக்கும். அவர்கள் தொழுகையானாலும் தர்மமானாலும் ஏனைய நற்காரியங்களானாலும் ஃபுக்கராக்களுக்கு எப்போவுமே இரண்டு மடங்கு நன்மைகள் அதிகமாக உபரியாக கிடைக்கும். காரணம், அவர்கள் ஒன்றுமே அனுபவிக்காத ஒரு காரணம். வசானி இரண்டாவது, அன்னல் ஃபக்கீர், அந்த ஃபுக்கராக்கள் இஸ்தா ஷெய்அன் லா யஜிது பிகுத்துபி லஹு மினல் அஜர், ஒரு வஸ்துவை நாடுறாங்க செய்ய, ஆனால் அந்த வஸ்துவை செய்யாமல் விட்டுட்டாங்கண்டா அந்த நாடியதற்கு அவர்களுக்கு நன்மை இருக்கு. வசாலிஸ் மூன்றாவது, அன்னஹும் சாபிகூனல் ஜன்னா, அல்லாஹுடைய நியமத்தாகிய ஜன்னத்தில் ரஹ்மத்தில் அவர்களுக்கு முதற் பங்கு உண்டு. வர்ராபிய நான்காவது, அன்ன ஹிசாபஹும் ஃபில் ஆஹிரா, மறுமையில் இவருடைய கேள்வி என்பது அக்கல் ரொம்ப கம்மியாக எளிதாக கேட்கப்படும். ஏன்னா ஃபுக்கராக்களுக்கு வந்து எத்தகைய ஒரு உலகத்தினுடைய ஆதாயங்களும் உலகத்தினுடைய பொருள்களும் இல்லாத ஒரு காரணத்தால் அவர்களுக்கு எளிதான கேள்வி கேட்கப்படும். வல் ஹாமிஸ் ஐந்தாவது, அந்நதாமத்துகும் அக்கல், கைசேதம் அவர்கள் அடைய மாட்டாங்க. அப்படி ஏதாவது கைசேதம்னு சொன்னால் எளிதானதாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏண்டா இன்னல் அக்னியா எத்த மன்னஃபில் ஆஹிரா, வசதி உடையவர்கள் மறுமையை ஆதரவு வைப்பாங்க. அன்ன லவ் கான ஃபுக்கரா, அவர்கள் ஃபுக்கராக்கராக இருந்தால் மறுமையை மாத்திரம்தான் ஆதரவு வைப்பாங்க என்று அபுல் லைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த ஐந்து சிறப்பம்சங்களை நல்லுள்ளம் படைத்தவர்களுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. மறுபடி ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய ஈச்சம்பாயினால் கீழே விரிக்கப்பட்டு அதிலே படுத்திருக்காங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள போய் சந்திக்கிறாங்க. படுத்திருப்பதனால் எழுப்பாமல் அப்படி நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் முதுதஜியன் அலா ஹசீரின் பாயில் திரும்பி படுத்தாங்க. நாம் திரும்பி படுப்போமா இல்லையா, மல்லாக்க இருந்து இடது பக்கம், இடது பக்கம் இருந்து வலது பக்கம், அப்படி ஒரு பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி படுத்தாங்க. படுக்கும்போது இந்த பொன் மேனியில் கோதுமைகளை போன்ற அச்சுக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொன்மேன் மீது அப்படியே வரி வரியாக இருந்தது. உடனே தாஹா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன் மேனியில் இருந்ததை பார்த்து உமர் இப்னு கத்தாப் அழுகிறாங்க. அந்த அழுகையின் ஒரு சில துளி நீர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லா தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொற்பாதங்களில் பட்டு எழுந்திருத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அழுது கொண்டிருந்தாங்க. மாதா எபுக்கைக்க, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்போது உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்க, வா அன்த ரசூலுல்லா அராஃபீக்க மினல் ஃபுக்கரா ஃபக்கர், உங்களுடைய மேனியில் திரும்பிய போது பாயினுடைய அச்சு விழுந்து ஃபக்கீர்களை போன்றுள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்களே, ஃபுக்கராக்கரோடு இருக்கீங்களே அப்படின்ட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்க, யா உமர் அலா தருல்லா அன் தகூனல் ஆஹிரா, நமக்கு அல்லாஹுடைய மர்மை கியாமத் ஆஹிரா இருக்கு என்பது நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா? உலகமு துன்யா, அவர்களுக்கு உலகம் இருக்கு, கிஸ்ரா கைசர் போன்ற பெரிய பெரிய வசதி உடைத்த அரசர்களெல்லாம் ஹரீர் பச்சைப்பட்டினால் நெய்யப்பட்ட பெட்டின் மீது உருந்து படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே யார சூழல்லா, தாங்களுக்கு இப்பேற்பட்ட கதியா என்று நான் என் மனம் நொந்து அழுதேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூற, என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த ஃபுக்கராவுடைய தன்மை நமக்கு போதுமானது. நாளைய கியாமத்த நாளையில் அல்லாஹ் நமக்கு எளிதிலே பெரிய நியமத்துக்களை தருவதற்கு காத்திருக்கின்றான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் அறிவிக்கும் போது கூட, ஃபுக்கராக்கள் என்பவர்கள் என்னுடைய உம்மத்துக்கள், யௌமல் கியாமத்தி கியாமத் நாள் அன்று உஜூஹும் கல் கமர், அவருடைய முகங்கள் சந்திரனை விட சூரியனை விட பிரகாசமான ஒளியில் இருக்குமா. வஷூருகும் மன்சூஜத்தும் ஃபித்துர் வல் யாக்கூத், யாக்கூத் துர்ரால் அவருடைய முடிகள் அலங்கரிக்கப்பட்டு ரீங்காரமிட்டு அதனுடைய ஒளியால் ஒளி இலங்கி கொண்டிருக்கும். அபி ஐதீஹிம் அக்தாஹும் அக்தாஹு, அவருடைய கைகளில் கோப்பைகள், அந்த கோப்பைகள் ஒளியினால் வீசிக்கொண்டிருக்கும், ஒளியுடைய கதிர் அதில் எதிரொலிக்கும். இவர்கள் வைஜிலிசூன அலா மனாபிரி மின் நூர், ஒளியினால் செய்யப்பட்ட மெம்பரில் அமர்ந்திருப்பார்கள். வன்னாசு ஃபில் ஹிசாப், மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக கேள்வி கணக்கு இருக்கா வேண்டி நின்று கொண்டிருப்பார்கள். வை எந்துரு அகலுல் ஜன்னா, இந்த மக்களை சுவர்க்கத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது வை கூலூனா ஹா உலா இமினல் மலாய்கா, நீங்கள்லாம் மலக்குகளா என்று கேட்பாங்க. வை கூலூன லா, வெகூலூன லா வ தந்துரு இலைஹிமுல் மலாய்க்கா, அப்போ மலாய்க்கத்தையும் இவங்களை பார்க்குறாங்க. ஃபெயகூலுனா ஹா உலாயினால் அன்பியா, நீங்கள் நான் நபிமார்களான்னு கேட்குறாங்க. ஃபெயகூலுனா லா, இல்லைண்டாங்க அந்த மக்கள். பல் நஹ்னு மின் உம்மத்தி முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினர்களில் ஒரு அற்பமான ஃபுக்கராக்கள் என்று சொன்ன உடனேயே, இப்போ ஐயுல்லாமல் என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைச்சது என்று கேட்கப்படும். ரசக்ககும் அல்லாஹு தஆலா ஹாதிஹி தர்ஜா, இந்த ரிஸ்க்கு அல்லாஹ் எப்படி உங்களுக்கு கொடுத்தான் தர்ஜா. அப்போ ஃபயகூலுனா, அவங்க சொல்லுவாங்க, லம் தகுன் அமாலுனா கசீருன், எங்களுடைய அமல்கள் ரொம்ப இல்லை, கொஞ்சம்தான். வனசமத் தஹுர் வலம் நக்குமுல் லைல பல் குன்னா நஹாஃபில் ஸலாத்தில் ஹம்சா, நாங்கள் இரவுலையும் விழித்து தொழுதவர்கள் அல்ல, ஐங்கால தொழுகையை நாங்கள் பேணினோம். வேதா சமயனா, இந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாங்கள் பிஹக்கி முஹம்மது ரசூலுல்லாஹ் இஸ்மி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமத்தை கேட்ட உடனேயே, ஃபாலத் உயூனினா, எங்களுடைய கண்களில் அழுது பித்தம் இரத்தத்தின் அறிகுறி வரும். வக்குன்னா நதுவுமின் கல்வி ஹாஷியா, நாங்கள் எங்கள் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த சலவாத்தை பேரை கேட்டு நாங்கள் சலவாத்து மொழிந்து, வனஷ்குருல்லா அலல் ஃபக்ரில்லதி அசபனா, வறுமையிலையும் எங்களுடைய நாயகத்தின் பேரை அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல பாக்கியம் தந்தாயே, உனக்கு நாங்கள் கோடி கோடி சுக்கூர் செய்கின்றோம் என்று நன்றி செஞ்சோம். அப்படித்தான் நன்றி சொல்வோம், எங்களுக்கு அல்லாஹ் இவ்வளோ பெரிய தர்ஜாவை கொடுத்தான், அதனால் நாங்கள் எதுவும் பிரம்மாண்டமாக செய்யலை, சிம்பிளாக பல தடவை சும்மா 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 காசை கொண்டு விட்டு அஞ்சுக்கு போனோம் உம்ராக்கு போனோம் அப்படின்லாம் நாங்கள் போகலை, சிம்பிளாக நாங்கள் எங்கள் இடத்துல இருந்து செஞ்சது ஒன்றே ஒன்று, அஞ்சு நேரம் தொழுதோம், மாணபியின் மகத்துவமிக்க பேரை கேட்ட உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா அலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிமலை என்ற சலவாத்தை சொன்னோம். சுபஹானல்லாஹ், இந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. நாம் நிரந்தரமாக இதை பதிய வைத்துக் கொள்வதற்கு உண்டான உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுள்களையும் நோய் நொடியற்ற நிலைகளிலேயும் அஃபு ஆஃபியத்தையும் அல்லாஹ் தருவானாக. நம்முடைய மனைவிமார்கள் அவர்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் பேரம்பேத்திகளுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் முழு சமுதாய மக்களுக்கும் இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை எத்தனை முத்துக்கள் நேமத்துக்கள் இவ்வுலகத்தில் சொத்துக்களாக கொட்டி கிடக்க
மாணவியின் மகத்துவத்தையும் அவர்கள் மீது மொழிகின்ற செலவாத்தையும் அவருடைய பெயர்களையும் மறந்தவர்களாக தான் தோன்றிய நிலையிலே இவ்வுலகத்தில் பெருச்சாலி புடகிடுவதை போன்று இவ்வுலகமே கெதி என்று மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலகத்தின் பக்கம் நாம் புடகுகள் போட்டு கொண்டிருக்கின்றோமே, சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் கேட்குறான், வலா தத்த மன்னவு மா ஃபல்லல்லாஹு பிஹி பாலுக்கும் அலா பாலு, உங்களிலே சிலர்கள் சிலர்களுக்கு அல்லாஹ் அளித்த செல்வத்தை நீங்கள் ஆதரவு வைக்காதீர்கள், அது வீணானவை என்று அல்லாஹ் இயம்புவதை போன்று இந்த இடத்தில் நாம் சத்தியத்தில் நிலை நிற்க நாம் நம்முடைய உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையின் நமூனா நெறிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். சத்தீக்குல் பல்கி ஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இஃப்தார் அல் ஃபுகரா, ஃபக்கீர்கள் மூணு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, வல் அக்னியா உ சலாசா, வசதி உடையவர்களும் மூணு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இஃப்தார் அல் ஃபுகரா, ஃபுகராக்கள் தேர்ந்தெடுத்தது ஒன்று ராகத்துன் நஃப்ஸ், தன்னுடைய நஃப்ஸு ஆத்மாவிற்கு நிம்மதியை தேர்ந்தெடுத்தார்கள் ஃபுகராக்கள். ஃபராகுல் கல்பு, தன்னுடைய கல்புக்கு ஓய்வையும் நிம்மதியையும் நல்ல அமல்கள் செலவாத்தையும் எடுத்துக்கொண்டாங்க. ஹிஃபத்துல் ஹிசாப், கேள்வி கணக்கு சிம்பிளாக ஒன்று ரெண்டு சொல்லிட்டு நாம் அதோடு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி கேள்வி கணக்கு லேசான வாகை செய்யக்கூடிய ஃபக்கீருடைய தன்மையை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ஆக இந்த மூன்றும் எது? ஒன்று ஏழ்மைத்தன்மை, ரெண்டு நஃப்ஸுக்கு ராகத்து கல்புக்கும் நஃப்ஸுக்கும், மூணாவது எளிதான எளிமையான கேள்வி. இது ஃபுகராக்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது. அக்னியா வசதி உள்ளவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது மூணு. தஜ்பன் நஃப்ஸ், இவ்வுலகத்தில் இது பார்த்தாலும் ஹெய் இது வேணும் அது வேணுன்றவாங்க, பெண்ணானாலும் ஆணானாலும். ஒரு பொருளை ஒருத்தவங்க எடுத்தால் பார்த்துட்டு சுபஹானல்லா அல்ஹம்துலில்லா அப்படி இல்லை மாஷா அல்லா சொல்ல மாட்டாங்க, ஹெய் நல்லா இருக்குன்றான், ஹே இன்னா என்ன ஹைச் ஐ ஹை ஹைண்டா பொய் தொலைண்ட அர்த்தம் விளங்குதா, ஹேண்டா சீக்கிரம் நீ ஹார்ட் அட்டாக்கில் போன்ற அர்த்தம். அப்போ நஸ்ஸு ஆச்சரியப்படுவது பணக்காரனுக்குள்ளது. ஒஷாலுல் கல்பு, அதிகமாக எப்போ பார்த்தாலும் பிஸி 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 பிஸின்வாங்க, ஃபோனில் பேசின மாதிரி அவர் வேறொருவரோட தொடர்பு கொண்டிருக்கார், வேறொருவரோட தொடர்பு கொண்டிருக்கார். ஒரு அம்மா புருஷனுக்கு ஒரு ஃபோன் போட்டுச்சான், அவர் வேறொருவரோட தொடர்பு கொண்டிருக்காருன்னுச்சான், திருப்பி போட்டுச்சான் அட சனியும் பிடிச்ச பையலா, நம்மளோட ராத்திரி தான் சந்தோஷமாக இருந்தால் இப்போ வேறு ஒருத்தையோட தொடர்பு கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக பிடிச்சான், அவன் குடுமையை பிடிச்சி கேட்கணும்னு சொல்லி போச்சான். ஏயா நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பட்டால் வேறொருவரோட தொடர்பில் இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி இப்போ கூட தான் நான் தொடர்பில் இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன்டாரான். எவ்வளோடண்டானா, அட கிறுக்கு மூதேவிக்கு பிறந்தவளே, அந்த ஃபோனில் சொல்லக்கூடிய வேறொருவரோட தொடர்புனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபார ரீதியில் பேசுகிறது. ஆகையினால் நன்னூல்கள் செஞ்சது மாதிரி வேறொருவரோட உள்ள தொடர்பு அப்படின்றது நான் வாழ்க்கையில் ஓன் தொடர்பு தான், ஆனால் பேசுகிறது எல்லாருடைய தொடர்பு இருக்கும். அது ஃபோனில் சொல்லணும், அடி சண்டாளி இதுக்காவா வந்தேன்டானா, வா ராத்திரி வச்சுக்கிறேன்டானா. அந்த மாதிரி விளங்காதவர்களுக்கு சத்தியத்தை புரியும் ஆற்றல் இல்லை. அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு முதல்ல விளக்கம் இருக்கணும். என்ன விளக்கம்? நாம் யார், சொல்லப்படும் விஷயம் என்ன, நாம் கேட்டு அதிலிருந்து எடுக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மூணையும் முதல் சிந்திக்கணும். சிந்திக்கும்போது தான் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் மிளிர்ந்து மிதந்து வருவதை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு அதை எப்படி வேற இருக்கணும் அப்படி நாம் சிந்திக்கணும். ஜுனைதுல் பக்தாதி ரஹமஹுல்லா குறிப்பிடுறாங்க, அல் ஃபுகரா உ சலாசத் தஹருஃப், ஃபக்கீர் ஃபக்கீர் ஃபுகர் அப்படி என்பது மூணு ஹர்ஃபு. ஒன்றாவது அல் ஃபா, அதனுடைய அசல் அர்த்தம் ஹுவல் ஃபனா,
தன்னை அல்லாஹ் ரசூலில் அழித்து கொண்டவர்கள். ஃபக்கீர் என்றால் லேசின்னு நினைக்காதீங்க, பக்கீர் பயலுக்கு பிறந்த பலாண்டு, அந்த பக்கீர் பய வேற, இந்த ஃபக்கீர் வேற. ஃபா அப்படின்னு சொன்னால் ஹுவல் ஃபனா, அல்லாஹ் ரசூலோட தன்னை அழித்து கொண்டவர்கள். வல் காஃபு ஃபா கி, காஃபு வருதுல அந்த ஃபக்கீர். ஹுவ அல் கனாஅத்து வர்ராஹத்து வர்ரஹ்பானியத்து, ரப்பை போதுமாக்கி கொண்டு தன்னுடைய கல்பிலே ராகத்தை மேற்கொண்டு உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையாகிய அல்லாஹ் ரசூலின் பாதையை தேடி அர்ரியாலா, தந்தண்டிப்பின் மூலமாக அல்லாவையும் ரசூலையும் அடைந்தவர்கள். வயில்லம் தக்குன் ஹாதி சிஃபாத்த மூஜபத்துல் ஃபக்கீர், இந்த ரே இருக்கு பாருங்க, அல்லாவுடைய திருப்புறத்தத்தை அடையும். அப்போ ஃபக்கீர் மூணுக்கு மூணு அர்த்தம் சொல்லிச்சு. என்ன மூணு அர்த்தம்? ஏன்னா நம்ம ஃபக்கீர்களுக்கு விளங்காது, திருப்பி சொல்கிறேன். ஃபேண்டாக்க, தன்னை பணமாக்கியவர்கள். காஃபுன்னு சொன்னால் போதுமாக்கி கொண்டவர்கள். ரே அப்போ ஃபக்கீர், ஏ சிறாக இருக்கும். ரே ரேயாவாத், அல்லாவை பொருந்தி கொண்டவர்கள். இந்த நான்கு மூன்று விஷயங்களும் சேர்ந்து மௌஜூதாத்துன் ஃபில் ஃபக்கீர், ஃபக்கீர்களுக்கு குறித்தானது. லா யகூனு ஃபக்கீரன், அந்த ஃபக்கீர் இவ்வுலகத்திலே தன்னை அழிக்க மாட்டார், மாறாக அல்லாஹ்வில் தன்னை பதிய வைத்து தன் பெயர்களை அதிலே முன்னோடியாக ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய மாணவியின் மகத்துவமிக்க அந்த உபதேசத்தின் மூலமாக தன்னை பதித்து கொண்டவர்கள். இதுகுலுல்லாஹுல் ஜன்னா, அவர்களுக்கு அந்த ஃபக்கீர்களுக்கு இந்த மூன்று நியமத்தின் காரணமாக ஜன்னத்து தான் முத்திரை. பாத மிம்மா மியாத்தசனா, எல்லா மக்களும் உலகமெல்லாம் அழிஞ்சு எல்லா மக்களும் சொருக்கம் போகிறதுக்கு முதல்ல 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இவர்கள் ஃபக்கீர்கள் நியமத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க சொருக்கத்தில். வல் ஃபுக்கரா, ஃபக்கீர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் சொருக்கம் போவாங்க. வல் குஃபாரு எதுகுல் நார பாகுதல் அக்னியா பிஹம்சத்தா ஆம், இந்த குஃபார்கள் 500 ஆண்டுகள் முந்தி நரகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். எனவே நாம் சத்தியத்தை உணர, சத்தியத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றுவதற்குண்டான அமைப்புகளில் நாம் செயல்படுத்துவதற்குண்டான திறன்களை அதிகப்படுத்திக் கொள்வோமாக. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா மேற்கூறப்பட்ட உண்மையான நிலைகளை உணர்ந்து உய்விக்க வந்த உத்தம நபியின் மகத்துவத்தின் சத்திய பாதைகளில் நாம் நித்தமும் நீதியாய் வாழ்ந்திடுவதற்கு, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா நமக்கு அருள் பாலிப்பதோடு மாணவியின் மகத்துவத்தை உண்மையில் உண்மையாய் உணர்ந்து செயல்படுவதற்குண்டான வழிவகைகளை நமக்கு தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தின் பொருட்டால் இம்மையிலே ஆஃபியத்தையும் அஃபுவையும் சிரமங்களையும் தரித்திரம் விடுமைகளையும் நீக்கி எங்களுக்கு பொதுவாக உடல் ஆஃபியத்தையும் சுகாதாரத்தையும் நல்ல ஹலாலான ரிசுக்கு உணவு உடை வாழ்க்கைகளையும் தந்தருள்வாயாக. எங்களை நம்பி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யாழ்லா, இந்த பயான் எந்த முகஸ்துதியும் இல்லாமல் மக்களுக்கு நீர்வழி காட்டக்கூடியதாக, மக்களுக்கு உணரக்கூடியதாக, சத்தியத்தின் கீழ் வாத்துனி மினல் முஸ்லிமின் என்ற அடிப்படையிலே அவர்கள் நித்தமும் உணர்ந்து வாழ்வதற்குண்டான வழிவகைகளை கொடுத்து அதிக அதிக செலவாத்தை சொல்லி மாணவியின் பெயரை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல கண்ணியமானவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹு கரீம், அல்லாஹு கரீம், அல்லாஹு கரீம்.
வல்லாஹு வலியுல் முத்தக்கீன் ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹு அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹுமையா ஷாஃபியா காஃபியா முஆஃபி இஷ்ஃபி சுதூர கோமில் முஃமினீன் பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் வனுநஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்து லில் முஃமினீன் வலா யஸீது அல்லாலிமீன இல்லா ஹஸாரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.